Today, we start the lesson Plants. Tree. The main part of the tree is flower. The leaf. A leaf is borne on the stem at a node. It usually has a stalk called petiole and a pair of very small leaves at the base of the petiole called the stipules. The stipules protect the young leaf. Certain plants do not have petioles. Sit down. The main parts of the trees are stem, branches, leaf, flowers, and fruits. Leaf. This is the main part of the tree. The main function of the leaf is photosynthesis. Flower. It is the reproductive part of the plant. Next part is tap roots, supporting the tree in the ground. Understand, my students? Yes, ma'am. We want to discuss about the coming Indosound Quiz competition. You can select the efficient students for attending the quiz competition. Yes, ma'am. We can consider our Anandan. He is brilliant and efficient. Now time is over. We can discuss it tomorrow. அம்மா தங்கம் இல்ல கொஞ்சமாவது சாப்பிடுப்பா. அம்மா, என் ஸ்கூல்ல குவிஸ் காம்படிஷன் வரப்போகுது. நல்ல விஷயம். நீதான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கணும். சரியா? இந்தா சாப்பிடு. கொஞ்சமாவது சாப்பிடுறா. இந்தா சாப்பிடு. அம்மா, இன்னைக்கு என்ன ஸ்கூல்ல வெட்டியான் பையனு கூப்பிட்டாங்க.
ஆனந்த் என்னம்மா ஆனந்த் இன்னைக்கு டியூஷனுக்கு போலியா இதோ போறேம்மா இந்தா மாஸ்டருக்கு கொடுத்துற போயிட்டு வரேம்மா ஆனந்த் ஓடாதே விழுந்துருவே சரிம்மா सर सर என்ன இவ்ளோ லேட் சொல்ல இன்னைக்கு ஸ்கூல்ல என்ன நியூஸ் நேத்துக்கு நீங்க சொல்லி கொடுத்த பிளான்ஸ் படுத்த நான் இன்னைக்கு ஸ்கூல்ல சொன்னேன் வெரி குட் ஆனந்த் படிச்சு பெரிய ஆளா வரணும் என்ன இந்த ஸ்கூல் காம்படிஷன் வர போது சார் அதனால என்ன நல்லா படிச்சிட்டா போது ஆனா என்ன ஆனான்னா என்ன அர்த்தம் நீங்க கூட ஸ்கூலுக்கு வருவீங்களா ஏ ஸ்கூல்ல அப்பா கூட்டிட்டு வர சொன்னாங்க அதுக்கு என்ன அப்பாவை கூட்டிட்டு போ வேண்டாம் சார் வேண்டாம் மாதா பிதா குரு தெய்வம் எனக்கு எங்க அப்பாவை பிடிக்காது பசங்க எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க சரசு எங்க போனா சரசு செல்லம் சோப்பா சுமாருங்க ஷோ டோ என்ன அவ வந்துட்டா அவளுக்கு என்ன பார்த்தாலே பிடிக்காது சரி சரி அடக்கடவுளே இவ்ளோ பெருசா இருக்கு எங்கடா உங்க வாத்தியாரு வாத்தியாரே 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 என்ன இந்த வேஷம் என்னங்க இதெல்லாம் ஏய் வேண்டாம் என்ன பண்ணி வச்சிருக்கீங்க போகும்போது இந்த அரிசியை எடுத்துக்க ஆனந்த் படிக்க போயிட்டானா போயிட்டான் குளிக்கிறதுக்கு கொஞ்சம் சுடு தண்ணி போடுமா உடம்பெல்லாம் ஒரே வலியா இருக்கு டேய் முட்டாள் உடம்பு மேல வராம நல்ல அடிடா பண்ணிறேன்
சார் என்ன இந்த பக்கம் இங்க பாருங்க நான் வாழைமரம் தோப்புல விழுந்துட்டேன் ஆ சேர கழுவறதுக்கு தான் நான் இங்க வந்தேன் எங்க வந்த அது அந்த சேகர் சார் என்ன பயம்புறுத்துறாரு என்னன்னு அவர் தோட்டத்துல இருந்து நான் தேன் எடுத்தேன் தேவையில்லாமல் வேலை செஞ்சா இப்படி தான் ஆகும் கழுவிட்டியில கிளம்பு இல்லை விஷயம் வெளியில தெரிஞ்சிடும் போ அதை பார்க்கறதுக்கு நாட்டில் இருந்த எல்லாரும் ஒன்னா சேர்ந்துருந்தாங்க கூடவே குழந்தைங்களான நாங்களும் இருந்தோம் ஊருக்குள்ள ரொம்ப உயரமான மரத்தை அறுக்கிறாங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற அல்லி மரம் எவ்வளவு தூரம் இருந்தாலும் அந்த மரத்தை நம்மளால பார்க்க முடியும் அது தவிர ஊருக்குள்ள உயரமா பார்க்க முடியற ஒரு விஷயம்னா அது ஓட்டு கம்பெனியோட புகை கூண்டு மட்டும்தான் எவ்வளவு இருட்டா இருந்தாலும் எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் அந்த அல்லி மரத்தை மட்டும் எல்லாராலையும் பார்க்க முடியும் ரொம்ப தூரத்துல இருந்து வரவங்க கூட அந்த மரத்தை தான் அடையாளமா வச்சு வழியை கண்டுபிடிப்பாங்க அந்த மரத்தோட கிளைகளை ஒருத்தரால பிடிக்க முடியாது ஆனா அதுக்கு ரெண்டு பேரும் தேவையில்லை ரொம்ப உயரமான ரொம்ப அழகான அந்த அல்லி மரத்தை பார்த்து வியக்காதவங்க யாருமே இருக்க முடியாது அந்த கிராமத்துக்கே ஒரு கிரீட மாதிரி இருந்தது அந்த அல்லி மரம் குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே அது நிறைய நினைவுகளை கொடுத்திருக்கு என்னோட காலத்தோட இந்த குலத்தொழில் எல்லாம் போகட்டுமா அவன் படிக்கிறத பார்க்கும்போது நம்ம கஷ்டமெல்லாம் இதோட தீந்து போயிடும்னு நினைக்கிறேன் குளிக்கிறதுக்கு தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் போய் குளிச்சிட்டு வாங்க சரசே சரசே என்ன இது இதெல்லாம் நான் எடுத்து வைக்கிறேன் அவசரப்படாதீங்க அடுக்க அடுக்க அவரு கிளம்பிட்டாரா இன்னைக்கு கிடைச்சது கொடுங்க வட்டிக்காரனுக்கு கொடுக்கணும் நான் இங்க வந்ததே உன்கிட்ட கொடுத்த 50 வாங்கத்தான் ஓஹோ அந்த பணத்துல நான் நேத்துக்கு மளிக சாமான வாங்கிட்டேன் அப்படின்னா நான் இன்னைக்கு பட்னியா ஓ உன் பசி அடக்கன போறாதா ஓ இன்னைக்கு உனக்கு கிடைச்சது இல்ல சரி போயிட்டு சீக்கிரம் வந்துரு கண்டிப்பா உட்காருங்க சாப்பாடு எடுத்து என்ன பண்ணிட்டு இருக்க நீ எனக்கு அப்பாவை பிடிக்கல வேண்டாம் அவன் சின்ன பையன்
அப்பா சொன்னது கேட்டல? அப்பா உன் மேல எவ்வளவு உயிரா இருக்காருன்னு உனக்கு தெரியுமா? எனக்கு அப்பா பார்த்து பயமா இருக்கு. எதுக்கு பயப்படணும்? அப்பா ரொம்ப நல்லவர். நான் சொல்றத கேளு. அப்பா வல நான் எவ்வளவு அசிங்கப்படுறேனு பசங்க எல்லாரும் என்ன வெட்டியா பையனு கூப்பிடுறாங்க அதெல்லாம் நீ கண்டுக்காதப்பா சாப்பிடு அம்மா ஊட்டி விடுறேன் வேண்டாம் ஒரே ஒரு வாய் சாப்பிடுப்பா நீ வருத்தப்படாத அவன் பெரியவனானா எல்லாத்தையும் புரிஞ்சுக்குவான் அவன் படிச்சு பெரிய ஆளானா அதுவே எனக்கு போதும் இருந்தாலும் அவன் ஒன்னொன்னு சொல்லும்போது பரவாயில்லம்மா அது இல்ல அவன் என்கிட்ட இன்னொன்னு சொன்னான் ஸ்கூலுக்கு அப்பா ஸ்தானத்துல மாஸ்டரை கூட்டிட்டு போட்டுமான்னு கேட்டான் ஆனந்துக்கு ஸ்கூல்ல ஃபீஸ் கட்டணும் மார்கழி மாசம் ஆரம்பிச்சிருச்சு இனி நம்ம கஷ்டகாலம் தீந்துரும் அப்படியே நினைக்கலாம் அவன் வளர வளர நமக்கு செலவு அதிகமாகுது எல்லாம் நல்லபடியா நடக்குங்க எப்படி சொல்ற போற வரைக்கும் போகட்டும்
நம்ம ஊர்ல தண்ணி இல்லாதனால நம்மள இங்க ஃபோர்ஸ் பண்ணி வர வைக்கறாங்க இல்ல ஆ அது சரிதான் அதோ வந்துட்டான் பாரு அவன் நிக்கிற ஸ்டைல பாரு உனக்காக தான் அவன் வண்டியை நிறுத்தினா தெரியுமா எப்போ அவனுக்கு இதே வேலைதான் நான் நினைச்ச குளிக்கிற இடத்துல யாரும் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த வயசானவங்க இன்னி கூட வந்திருக்காங்க அவங்க டெய்லியுமே நிறைய துணி எடுத்துட்டு இங்க வருவாங்க அங்க பாரு அவங்கள ஏ அவங்க உங்க துணிய சீக்கிரமா எடுங்க வெளிய சோப் எடுடி கொஞ்சம் தள்ளி நில்லுடி ஏய் நீ அந்த பக்கம் போய் தெளிச்சுக்கோ தோ ஏன் தண்ணியில துப்புறீங்க எல்லாரும் ஒரே நேரத்துல தூக்கி வந்துட்டீங்க இருக்குறவங்கள நிம்மதியா இருக்க விட மாட்டீங்களே அங்க வெயில் அடிக்கிறனால தண்ணி இல்ல அதான் இங்க வரோம் நாங்க ஓ இத பாரு அந்த பக்கம் போய் துவைச்சுக்கோ வந்துட்ட துணி துவைக்கிறதுக்கு இதெல்லாம் இன்னொருத்தரோட இடம் இங்க ஏதாவது ஒன்னு தொலைஞ்சது அப்புறம் அவளதான் சொல்லிட்டேன் அம்மா கொஞ்சம் அமைதியா இருங்க ப்ளீஸ் அம்மா நாங்களும் எங்க துணியை இங்க துவைச்சுக்கறோமே யாரி யாரி உனக்கு அம்மா எல்லாம் குமரிங்க வந்துட்டாளுங்க துணி துவைக்கிறதுக்கு உங்களெல்லாம் ஏன் இப்படி பண்றீங்க அசிங்கமா இருந்தா ஏண்டி துணி துவைக்க வந்திருக்க ஏ அவங்க கிட்ட பேச முடியாது நீ கொஞ்சம் வாயை மூடிட்டு இரு வந்துட்டா வக்காலத்து பேசுறதுக்கு ஏ வயசானா இப்படிதான் பண்ணுவாங்க சரியா நாளைக்கு நம்மளோட நிலைமை இதை விட மோசமா இருக்கும் பாரா உன் வண்டி அங்கேயும் இங்கேயும் நகர மாட்டேந்துல இங்க இருக்கிற பொண்ணுங்களை பார்க்க வந்திருக்கல ஐயோ ஐயோ போடா இங்க இருந்து கோபி அண்ணாவா என்ன மீனாட்சி அம்மாவோட பேரன் செத்துட்டான் எப்போ நேத்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் செத்தான் அவன் உடம்பு சரியில்லாம இருந்தான்ல நீ ஸ்கூலுக்கு போக வேண்டாம் போனும் ஆஸ்பத்திரியில இருந்து எப்ப வரோம் பாடி வீட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க சீக்கிரமா சடங்கு பண்ணனும் அப்போ சடங்கெல்லாம் எல்லாத்துக்கும் சொல்லியாச்சு வாதியாரே
மீனாட்சி அம்மாவோட பேர. அட அந்த பையனா? விதியை யாராலும் மாற்ற முடியாதுல்ல. டே ஒண்ணு இல்ல அனந்தோட கூட்டாளி தான் ஆ நீ தோண்ட முடியல நீ ஏத முடியிரு சார் வந்துட்டாரி வா கிளாஸ்க்கு போலாம் ஏய் சார் வந்துட்டாரி நீ காலையில இருந்து நிறைய டிரஸ் மாத்திட்டே இருந்த சரண்யா சீக்கிரமா வா நேரமாச்சுல நான் கிளம்புறேன் சரியா சார் இந்த இயோன் ஹூக்காட் யாரு இருள்ல ஒளியின் வேகத்தை கண்டுபிடிச்ச ஒரு சயின்டிஸ்ட் நீ என்ன இவ்வளோ லேட்டாக வர இங்கிலீஷ் புக் எடுங்க சரண்யா வீட்டு பாடம்லாம் எழுதி முடிச்சிட்டியா இந்தாங்க கூடு பார்க்கலாம் சார் இங்கிலீஷ் பாடம் பார்க்கலாம் ஓகே ஸ்டூடெண்ட் நாம் இப்போ ஷேக்ஸ்பியர் பற்றி படிக்க போகிறோம் யார் இந்த வில்லியம் ஷேக்ஸ்பியர் யூ ஹீ வாஸ் த ஃபேமஸ் ட்ராமா ரைட்டர் ஓகே வில்லியம் ஷேக்ஸ்பியர் நாட் ஓன்லி அ போயட் பட் ஆல்சோ எ கிரேட் தியேட்டர் ட்ராமா ரைட்டர் ஒன் ஆஃப் ஹிஸ் ஃபேமஸ் ட்ராமா என்னென்ன வில்லியம் ஷேக்ஸ்பியரோட ஃபேமஸ் ட்ராமாக்கள் சொல்லு ஓதெல்லோ கிங் லியர் ஹேம்லெட் மேக்பெத் மேக்பெத் டுவெல்த் நைட் டைமிங் ஆஃப் த இஷ்யூ ஓகே Which is the important lesson in the drama, sir? The important lesson is 7 stages. Can you explain, sir? Listen, my student.
லைஃப் இஸ் அ ட்ராமா வி ஆர் ஹோல் ஆக்டர்ஸ் இன் த ஸ்டேஜ் ஆல் தி வேர்ல்ட் இன் தி ஸ்டேஜ் ஓகே சார் டைம் ஆயிடுச்சு ஓ சாரி நேரம் போனதே தெரியல மீதி படம் நாளைக்கு பார்க்கலாம் சரி ஓகே ஆ வர வாடி சார் நல்லா சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு அதுக்குள்ள என்ன அவசரம் உனக்கு எதையோ மனசுல வச்சுட்டு தான் இப்படி எல்லாம் பேசுறேன்னு நினைக்கிறேன் என்ன என்ன புரிஞ்சது சார பத்தி ஏதோ நினைச்சிட்டு இருக்க நீ அத நீ வளர்த்துக்காம இருந்தா நல்லது அம்மா ஐசக் நியூட்டனோட ஃாதரோட நேம் ஃபிலிப்போஸா அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா உங்க சார் கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கோ ஏமா நீங்க ஸ்கூலுக்கு போனது இல்லையா போனதே இருக்கிறவங்களா இருந்தாலும் உங்க ஆசைகள் எல்லாம் பாத்தியா சோத்துக்கு இல்லனாலும் நடைய பாரு ஆமாமா சொன்னது சரிதான் அவங்க இப்ப என்னமா சொன்னாங்க வா அம்மா இன்னைக்கு என்ன கிளாஸ்ல கிண்டல் பண்ணாங்க கொஞ்சம் மெதுவா போமா உன் நடையழக நான் ரசிக்கிறேன் இருக்கு அது என்ன இங்க பாரு அந்த பொணந்தண்ணியோட வாழ்க்கை நடத்தி வீணா வாலிபத்தை இழக்காத நீ கொஞ்சம் மனசு வச்சேன்னு வச்சுக்க வேற யாருக்கும் தெரியாது உனக்கும் அந்த வாதியாருக்கு என்ன தொடர்புன்னு எனக்கு நல்லா தெரியும் அவனை விட நான் எந்த விதத்திலையும் குறைஞ்சவே இல்லை நீ அந்த வாதியாரை விட்டு உனக்கு என்ன வேணுமோ அதை நான் தரமா என்ன ஒரு மாதிரியா இருக்கீங்க என்னன்னு தெரியல நெஞ்ச கரிச்சிட்டே இருக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுமா எப்படி நெஞ்ச அடைக்காம இருக்கும் நேரத்துக்கு பிபி டேப்லெட் போட்டாதானே எப்ப பார்த்தாலும் குடியும் சிகரெட்டும் நீங்களும் என்ன சொல்லி என்ன பிரயோஜனம் இந்தங்க குடிங்க இத சாப்பிட்டேன்னு வெச்சுக்க தீக்கு பக்கத்துல என்னால நிக்க முடியாது ஒரு மாதிரி வயிறு எரிஞ்சிட்டு இருக்கும் சந்த வரைக்கும் போகணும் உட்கார்ந்தேன்னு வெச்சுக்க வர நேரம் ஆயிடும் சரசு 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 எங்க போயிட்டா எச்செல்லாம் என் பட்டு என் பட்டு ஏதா சொல்லி சமாளி ஆஹா நீங்க இங்கதான் இருக்கீங்களா ஆமா நேரம் காலமே தெரிய மாட்டேந்து
ஏண்டா வாத்தியார் எங்க போயிருக்காரா? வாத்தியார் டவுனுக்கு போயிருக்காரு. எங்க? டவுனுக்கு. ஓ அப்படியா? அடியே எனக்கு வெத்தலை பாக்கு எடுத்து குடுறே. சரி. சரியாம். பேரும் தொல்ல. இந்தா வெத்தலை. என்னடி நான் இங்க வந்தது உனக்கு பிடிக்கலையா? ஆமா. ஓ ஒருக்கட்டு பீடி குடுமா. இந்தா உன் பைசா. ஏதாவது நியூஸ் இருக்கா கமலாட்சி அம்மா? இந்தா ஏதாவது விசேஷம் இருக்கா? நிறைய விசேஷம் எல்லாம் இருக்கு இரு. நான் பார்த்தது எப்படியும் உன்கிட்ட சொல்ல முடியும். அவன் இங்க வரும்போது ஒரு விவரமும் தெரியாம தான் இருந்தா. அவ எப்படியாவது பொழைச்சு போகட்டும் கமலாட்சி அம்மா, அது தேவையில்லாத விஷயம். இல்லையா பின்ன அவளை பத்தி யாருக்கு தான் தெரியாது சொல்லு பார்க்கலாம். அனந்து அனந்து டேய் ஆனந்த் ஓடாத விழுந்துருவ. நான் பாத்துக்கறேமா. இன்னைக்கு என்ன விசேஷம்னு ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்குடி. அவனுக்கு நான் ஒன்னு வாங்கிட்டு வந்திருக்கேன். அத குடுக்கலாம்னு பார்த்தா அவன் நிக்காம ஓடிக்கிட்டு இருக்கான். என்னது அது? சார். அட ஆனந்த் வாப்பா, என்ன இவ்வளவு காலையிலயே கோயிலுக்கு போன? இன்னைக்கு என்னோட பிறந்தநாள். ஆஹா, ஹாப்பி பர்த்டே டு யூ. என்னது? இந்தாங்க பாயசம். உன்னோட பிறந்தநாளுக்கு நான் என்ன தரது? இந்தா உன்னோட பிறந்தநாள் பரிசு. சார் தோக்க வேண்டிய துணி வெளியில அங்க இருக்கு பாரு. சீக்கிரம் வேணும் சரியா? சரி சார். தேங்காய் உடைச்சு எங்கே எடுத்துகிட்டு போகிறீங்க? இப்போதான் ஒரு சடங்கு முடிஞ்சுது, நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். துவையலுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் வாத்தியாரே. சார் என்ன, நான் அவனை வீட்டில் விடுறேன். வேண்டாம் சார். இதை எடுத்துகிட்டு போ. ஓடுனா விழுந்துரும்பா. அம்மாகிட்ட துவையலாக இருக்க சொல்லு. சரி. அவன் இப்படி தான் வாத்தியாரே. எல்லாம் சரியாயிடும். அவன் எப்படி படிக்கிறான்? புத்திசாலி. அவன் படிச்சு நல்ல நிலைமைக்கு வருவான். உங்க கஷ்டங்கள்லாம் மாறிடும். என்னோட எதிர்பார்ப்பெல்லாம் அது மட்டும்தான் வாதியாரே. நான் லைப்ரரி வரையும் போறேன். நான் கிளம்பட்டுமா? வரேன். சரிங்க வாதியாரே. அம்மா அம்மா. இது யாரா கொடுத்தா? அப்பா கொடுத்தாரு, துவையல் அரைக்க சொன்னாரு. இது என்னதுமா? உனக்காக தான் உங்க அப்பா பிறந்த நாள் பரிசா வாங்கிட்டு வந்திருக்காரு. உங்க அப்பாக்கு உன் மேல உயிர் தெரியுமா? அப்பா இந்த வேலை பண்றதுனால தானே எனக்கு அவர் பிடிக்கல. அப்பா அந்த வேலை பண்றதுனால தான் நாம இப்ப வாழ்ந்துட்டு இருக்கோம், உன்னை படிக்க வச்சிட்டு இருக்காரு. உனக்கு எவ்வளவு வாட்டி சொல்லியிருக்கேன் அப்பாவை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு. ஒருவேளை நான் இறந்துட்டேன்னா?
சார் சார் அவரும் இல்ல அவரோட சைக்கிளும் இல்ல எங்க போனாருன்னு தெரியலையே இன்னைக்கு கிளாஸ் இல்லையா மத்தியானம் வரைக்கும் தான் கிளாஸ் உன்னை இந்த பக்கம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சே சும்மா தான் வந்தியா ஓ நான் சாரோட வீடு வரைக்கும் போயிருந்தேன் ஆனா அவர் அங்க இல்ல வீடு பூட்டி இருக்கு சார் எங்கயாவது டியூஷன் சொல்லி கொடுக்க போயிருப்பாரு ஏதோ ஓவிய கண்காட்சிக்கு போறேன்னு சொல்லியிருந்தாரு ஒருவேளை அங்க போயிருக்கலாம் அது எனக்கு ஒரு புக் வாங்கணும் சார் அதுல வரைஞ்சு தரேன்னு சொன்னாரு அதை முடிச்சிட்டாரா இல்லையான்னு தெரியல இது சாரோட துணி தானே ஆ ஆமா சாரோட துணியை நான் தான் துவைச்சு கொடுப்பேன் சார் உங்களோட இருக்காரா ஆ என்ன அப்போ நீங்க எதுக்கு துணியெல்லாம் துவைச்சு கொடுக்கறீங்க அதுல என்ன இருக்கு அவர் என் பையனுக்கு படிப்பு சொல்லி கொடுக்கறார்ல நான் துணி துவைச்சா பணம் வரும் அந்த பணத்தை வச்சு தான் ஸ்கூல் ஃபீஸே கட்டறேன் அப்படி இல்லனா எப்படிமா அவனை இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல எப்படி படிக்க வைக்க முடியும் சார் ரொம்ப டென்ஷனான ஆளா அட மாஸ்டர் ரொம்ப பாவம் அது சரி இதெல்லாம் ஏன் என்கிட்ட கேக்குற நீ சார் நா எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்ன சொல்ற நீ நீ ரொம்ப சின்ன பொண்ணுமா நீ பேசுறதெல்லாம் சரியில்லை அவர் எல்லாருக்கும் படிப்பு சொல்லி கொடுக்கிறவரு குருனா தெய்வத்துக்கு சமம் தெரிஞ்சுக்கோ சார் நீ அங்க நில்லு இவ்வளவு நேரமா எங்க போயிருந்த அது மதர் சார பாக்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஆனா பார்க்க முடியல இங்க வரும்போது பார்த்தா போதும் அப்படி எல்லாம் வெளியில போய் பார்க்க வேண்டாம் சண்டே இந்த மாதிரி வெளியில போறதே எனக்கு பிடிக்கல நான் கம்ப்ளைன் பண்ணிடுவேன் உன்ன மாதிரி மத்த பொண்ணுங்க இங்க படிக்கறாங்கல அத ஞாபகம் வெச்சுக்கோ ஒரு ஆளு கேட்டா ஊரே கெடும் யூ கேன் லீவ் நீ எப்ப வந்த இப்பதான் இந்தங்க சார் ஏது இது அப்பாவோட பர்த்டே கிஃப்ட் அடடா அப்பாவுக்கு உன்ன ரொம்ப பிடிக்கும் போல சார் ப்ரோக்ரஸ் கார்டு கொடுத்தாங்க இங்கிலீஷ் 48 தமிழ் 49 ஹிந்தி 46 சோசியல் சயின்ஸ் 45 மேக்ஸ் 50 எல்லா சப்ஜெக்ட்லயும் 90%க்கு மேல மார்க் எடுத்திருக்க இத போல நல்லா படிச்சு புத்திசாலியாகி கவர்மெண்ட்ல வேலை வாங்கணும் சரியா அப்புறம் இத அப்பாட்ட கட்டி கையெழுத்து வாங்கணும் வேண்டாம் அப்பா உன்னை நல்லா படிக்க வச்சு பெரிய ஆள் ஆக்கணும் தானே இவ்வளோ கஷ்டங்கள் படுறாரு ஆனது நீ அப்பா மேலே மரியாதையும் அன்பும் வச்சிருக்கணும் நான் இப்போ சொன்ன உனக்கு புரியாது அப்பா அம்மாவுக்கு சமமாக எதுவும் கிடையாது மாதா பிதா குரு தெய்வம் நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரியுதுல்ல சரிங்க சார்
போ போ அப்பா வாதேறங்கடா இங்க இருக்கா சார் வண்டில ஒரு அண்ணாத போன இருக்கு அவ ஒரு இந்திகாரி வாத்தியாரே இன்னைக்கு நமக்கு நல்ல வேட்டை என்ன யாருமே வரலையா யாரோ ஒரு வடநாட்டுக்காரியா என்னாச்சு உன் வாதியாருக்கு ஒரு மாதிரி அப்படி இப்படி இருக்காரே எனக்கு ஒண்ணும் தெரியாது நான் கேட்டா அவர் எதுவும் வாயை திறக்கல அவரோட மூடு மாத்திறதுக்கு கைவசம் ஒண்ணும் இல்லையா நான் காலையில சாப்பிட்டேன் ஆனா வாத்தியார் மட்டும் ஒண்ணும் சாப்பிடவே இல்ல காலையில இருந்து ஏதோ யோசனையிலேயே நின்னுகிட்டு இருக்காரு சும்மா வெட்டி பேச்சு பேசாம ஏதாவது இருக்கான்னு பாரு இல்லனா இத வச்சிட்டு என்ன பண்ணப் போறோம் பாத்தியாரு கிடைச்சிருச்சு கிடைச்சிருச்சு ஏண்டா இப்படி கத்தற வாத்தியாரு இது ஒரு பொம்பளை தான் வாத்தியாரு இங்க ஒண்ணு இருக்க வாத்தியாரு மிஞ்சி அது தங்கமானு முதல்ல பாடுறா இது தங்கம் இல்லை வெள்ளி தான் வெள்ளியாக இருந்ததால் தான் அந்த போலீஸ்காரங்க உருவாமல் விட்டுருக்காங்க சரி இதை சரசு கட்ட கொடு இன்னைக்கு ஏதோ மனசே சரியில்லை சரக்கடிப்புமா அது சரியாக சொன்னீங்க சரி அதை கொஞ்சம் பிடி சூப்பர் ரொம்ப நாளாச்சு இப்படி நம்ம உட்காந்து சாப்பிட்டேன் என்ன வாத்தியாரே இங்க பாருங்க அளவுக்கு அதிகமா குடிச்சா உடம்பு கெட்டு போயிடும் இதையும் சுட்டு எடுத்துட்டு வாடா வாத்தியார வாத்தியார் நல்ல மூட்ல தானே இருக்கீங்க இப்ப நல்ல பாட்டு எதுவும் கேட்கலாமா வைடா ஓ ஏய் அந்த பட்டை கூட எடுத்துட்டு வாடா ஐ
இன்னைக்கு சாயங்காலம் கூட அவரை பார்த்தேன். விதி குடிக்கிறவங்களுக்கு எல்லாம் இதுதான் கதி. எவ்வளோ குடித்தாலும் அமைதியாகவே இருப்பார். இனிமேல் பேசி என்ன பிரயோஜனம் இருக்குது? என்ன நடக்குமோ அதான் நடக்கும். அது வந்து பாடியை கொஞ்சம் சீக்கிரமாக எடுத்துகிட்டா பரவாயில்ல. நாம் இப்போ சடங்கு எல்லாத்தையும் நடத்தணும்ல. புருஷன் தான் செத்துட்டார்ல, இவங்க இனிமே தனியா தான் வாழணும். Ha 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 ha!
டேய் இங்க வாடா ஆனந்தும் அப்பா போயிட்டாரா சடங்கு செய்ய நீ யாராவது இருக்கீங்களா யாரும் இல்லைன்னா நம்ம லேட் பண்ண வேண்டாம் எடுக்கிறதெல்லாம் இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி சில முடிவுகள் எடுக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் எப்படியோ அவர் இறந்துட்டாரு சுடுகாட்டோட விஷயத்துல நம்ம ஒரு முடிவு எடுத்தே ஆகணும் இது குலத்தொழிலா இருக்கிறதுனால அவரோட பையன் செய்யட்டும் சுடுகாட்டை சும்மா பூட்டி வச்சிருக்க முடியாது அவன் சின்ன பையன் இல்ல படிக்கட்டுமே அந்த வேலையெல்லாம் சுகு பார்த்துக்கோன்ல அத நீ முடிவு பண்ணாத உனக்கு என்ன வேலையோ அதை மட்டும் பாரு உன்னால பண்ண முடியுமா இத பாரு மந்திரியோட மகன் மந்திரி ஆவான் கலெக்டரோட மகன் கலெக்டர் ஆவான் அந்த மாதிரி வெட்டியானோட மகன் வெட்டியான் வேலை தான் பார்க்கணும் அதானே ஊர் வழக்கம் வாடா உனக்கு செய்ய வேண்டிய சடங்கு இனிமேதான் போப்பா இங்க பாரு அதை எடுத்து அவன் கையில கொடு இந்த வேலைய நான் பாக்குறேன் அவன் படிச்சு அவங்க அப்பா கனவை நனவாக்கட்டும் நான் சொல்றத கேட்டா போதும் வேணாம் முதலாளி அவன் சின்ன பையன் படிக்கட்டும் டேய் இத புடிடா டேய் புடிடா ஆரம்பி உன்னோட வேலைய உன் தலையெழுத்து நல்லா இருக்குடா அப்பனோட பொணத்தை எரிச்சே வேலையை கத்துக்கிற பாரு வேற யாருக்குடா இந்த பாக்கியம் கிடைக்கும் போய் வேலையை ஆரம்பி நீ அதை எடுத்து குடிமா ரெண்டு நாளா நீ எதுவுமே சாப்பிடல
உனக்கு ஏதாவது ஆச்சுனா அந்த பையனை யாரு பாத்துப்பாங்க? அவங்க சொல்றது சரிதான் குடிங்க. இத பாருமா, நீ இப்படி சாப்பிடாம பேசாம இருந்தா செத்து போனவ திரும்பி வருவானா சொல்லு. விஜய் முதலாளி சொன்னது உண்மைதான். இது நம்ம பரம்பரை தொழில் தானம்மா. அவனோட அப்பா இறந்து போனப்பதானே இவனும் அந்த வேலையில சேர்ந்தான். இப்போ இவன் இறந்து போனதுக்கு அப்புறம் பரம்பரை தொழிலா இருக்கிறதுனால ஆனந்த் தானே செய்யணும். அவனை பத்தி தான் பேசிட்டு இருக்கேனா. அவன் சுடுகாட்டுல இருக்கான். உங்களுக்கு டீ கொண்டு வரட்டுமா? வேண்டாம், நான் ஒரு முக்கியமான விஷயம் பேச வந்தேன். அவன் படிப்பெல்லாம் நிறுத்த வேண்டியதில்ல. அவன் புத்திசாலியான பையன். என் பையன் படிக்கிறதுக்கு நீங்க தான் சார் உதவி பண்ணணும். என்ன இப்படி சொல்லிட்டீங்க? அவன் எவ்வளவு தூரம் படிக்கணும் விருப்பப்படுறானோ படிக்கட்டும். அதுக்காக எல்லா உதவியும் நான் செய்வேன். ஆனந்த் அப்பா கனவு நனவாகணும். அவனுக்காக அந்த பரம்பரை தொழிலை நான் செய்யறேன் சார். எந்திரிக்காதீங்க, உட்காருங்க. சரி, நான் இப்ப கிளம்புறேன். அதிங்க குடு, இந்தா குடி குடி. பரவாயில்ல, இன்னையிலேருந்து நானும் வேலை செய்யறேன். என்ன விஷயம்? அவங்க எல்லாரும் ஸ்கூல்ல இருந்து டூர் போயிருக்காங்க சார். ஏன் நீ போகலையா? எனக்கு அங்கெல்லாம் போறதுக்கு கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்ல சார். சார் சார், நீங்க எதுக்கு என்ன அவாய்ட் பண்ணிட்டே இருக்கீங்க? இல்ல, நான் கன்ஃபார்மா சொல்றேன், நீங்க என்ன அவாய்ட் பண்றீங்க. அதெல்லாம் உன்னோட கற்பனை சார். நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சார். என்னன்னு சொல்லு. அது எனக்கு நீங்கனா ரொம்ப பிடிக்கும். என்ன பேசுற நீ? உண்மையதான் சொல்றேன் சார். எனக்கு அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி, ஃப்ரெண்டு எல்லாமே நீங்க தான் சார். இதை உங்ககிட்ட நான் ரொம்ப நாளாக சொல்லணும்னு நினைச்சேன், ஆனால் சொல்ல முடியல சார். இன்னைக்கு தான் அதுக்கான நேரம் கிடைச்சது சார். என்னை பத்தி உனக்கு என்ன தெரியும்? நான் ரொம்ப நாளா உங்களை சின்ன வயசுல இருந்தே பார்த்துட்டு இருக்கேன் சார். உனக்கு விவரம் தெரியறதுக்கு முன்னால என்னோட வாழ்க்கை வேற. நீ இன்னைக்கு பார்க்குற மாஸ்டர் இல்லனா? எனக்கு உங்களோட பாஸ்ட் லைஃப்லாம் தேவையில்ல சார். உங்களோட பாஸ்ட்லாம் மறந்துடுங்க சார். எனக்குன்னு ஒரு குடும்பம் இருந்தது. ஒரு நொடியில எல்லாரும் என்னை தனியா விட்டுட்டு போயிட்டாங்க. இனி இருக்கிற காலத்தை நான் தனியாவே வாழ்ந்துக்கிறேன். அப்போ நீங்க லாஸ்ட் வரைக்கும் தனியா தான் இருக்க போறீங்களா? எனக்கு எல்லாமே தெரியும் சார். சார், உங்களுக்கு என்ன விட ஆனந்தோட அம்மா தானே ரொம்ப பிடிச்சிருக்கு.
அப்படிதான். நல்லா நல்லா தோண்டியா, அந்த தென்னை மரத்துக்கு நல்லா மண்ணு அணையா. அப்படிதான் அப்படிதான் கேட்டியா சத்யா? இனி படிப்பு சொல்லித்தர்றேன்னு சொல்லி நேரங்காலம் பார்க்காம வாதியாரு அந்த வெட்டியான் வீட்டுக்கு எப்ப வேணாலும் வந்துட்டு போய்கிட்டு இருக்கலாம். பையனுக்கு படிப்பு சொல்லி கொடுக்கலாம், அவங்க அம்மாளுக்கும் சொல்லி கொடுக்கலாம். இதுக்கெல்லாம் ஒரு குடுப்பனை வேணியா? நீ இந்த பஸ்ல தான் வந்தியா? நான் உன்னை பார்க்கவே இல்ல. நான் உங்களை பார்க்கவே இல்லையே. நீ எங்க போயிட்டு வர? நான் பிஎஸ்சி ஆபீஸ் வரைக்கும் போயிருந்தேன். ஓ, எல்லாருக்கும் ஆல் டிக்கெட் கிடைச்சது, எனக்கு மட்டும் கிடைக்கல. பிஎஸ்சி ஆபீஸுக்கு போய் சார் கேட்க சொன்னாரு. அங்க கேட்டப்போ அவங்க அனுப்பிட்டேன்னு சொன்னாங்க. அவங்க போஸ்ட் ஆபீஸ்ல போய் கேட்க சொன்னாங்க. நாளைக்கு நீ போய் போஸ்ட் ஆபீஸ்ல கொஞ்சம் என்கொயரி பண்ணு. உங்க ட்ரைனிங் எப்படி போயிட்டு இருக்கு? இன்னும் ரெண்டு வாரத்துல முடிஞ்சிரும். ஓ, சார் நீங்களா? உட்காருங்க சார். உங்ககிட்ட ஒன்னு கேட்கலாமா? என்னன்னு சொல்லுங்க சார். என்னோட இந்த கடைசி காலத்துல ஒரு துணை வேணும்னு எனக்கு தோணுது. கண்டிப்பா வேணும் சார். உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு யாராவது இருந்தா நல்லா இருக்கும். எப்பவுமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ரெடியா இருக்கேன். ஒரு நல்ல வேலை கிடைச்சா அம்மாவை எப்பவுமே சந்தோஷமா வச்சிருப்பேன். நீ கொஞ்சம் அமைதியா இரு, எல்லாத்தையுமே கடவுள் பார்த்து பாரு, கவலைப்படாத. உங்களுக்கு நிறைய மேரேஜ் ப்ரொபோசல் வருதுன்னு மாயா ஆண்டி சொன்னாங்க. ச்சே, அதெல்லாம் வேணாம். ச்சே, உங்க மனசுல இப்படி எல்லாம் வேற நினைச்சிட்டு இருக்கீங்களா? உங்களை பத்தி உயர்வா நினைச்சிட்டு இருந்தேன். எல்லாரும் என்ன விருப்பப்படுறது என்கிட்ட இருந்து ஏதாவது எதிர்பார்த்து தானே இல்லையா? மத்தவங்க மாதிரி நான் உங்ககிட்ட வேற எதுவும் எதிர்பார்க்கல. என்னால யாருக்கும் எந்த கெட்ட பேரும் வேண்டாம். போதும் சார், போதும். ஒவ்வொரு மனுஷங்களும் எப்படி யோசிக்கிறாங்க? இது சாரோட ட்ரெஸ் ஆச்சே. என்ன ஆச்சுன்னு தெரியலே. இனி படிப்பு சொல்லித்தர்றேன்னு சொல்லி நேரங்காலம் பார்க்காம வாதியாரு அந்த வெட்டியா வீட்டுக்கு எப்ப வேணாலும் வந்துட்டு போய்கிட்டு இருக்கலாம். பையனுக்கு படிப்பு சொல்லி கொடுக்கலாம், அவங்க அம்மாளுக்கும் சொல்லி கொடுக்கலாம். உங்க மனசுல இப்படி எல்லாம் வேற நினைச்சிட்டு இருக்கீங்களா? உங்களை பத்தி உயர்வா நினைச்சிட்டு இருந்தேன். சார், உங்களுக்கு என்ன விட ஆனந்தோட அம்மா தானே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ
சார் 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 அந்த ரூம்ல இருக்காரு அக்கா கவலைப்படாதீங்க சார் எப்படி இருக்காரு ஹெட் இன்ஜூரி ஆயிருக்கு ஆபரேஷன் முடிஞ்சது ஐசியுக்கு ஷிஃப்ட் பண்ண போறோம் பயப்படாதீங்க எல்லாமே சரியாயிடும் கடவுளை வேண்டிக்கங்க வைஷ்ணவ் ஹா என்ன நம்மளோட சாருக்கு அவருக்கு ஆக்சிடென்ட்ல நல்லா அடிபட்டு இருக்கு அவருக்கு அதிகமா ரத்தம் வெளியே போயிடுச்சு பயப்படலாம் தேவையில்ல அவரை காப்பாத்திடலாம் ஆனா அவர் இப்ப கோமா ஸ்டேஜில் இருக்காரு அவர் நமக்கு பழையபடி திரும்பி கிடைக்க கொஞ்ச நாள் ஆகும் அப்போ சாரோட ட்ரீட்மெண்ட் ரொம்ப நாள் ஆகுமா அவர் உதவிக்கு யாரும் தேவையில்லை ஆனா அவரை வார்டுக்கு மாத்தும் போது கண்டிப்பா உதவிக்கு யாருன்னா தேவை நான் வேணா இருக்கட்டுமா நீங்க வேணா மதுரை கிட்ட போயிட்டு பர்மிஷன் வாங்கிட்டு வந்துருங்க அக்கா ஆமா சார் நம்மள விட்டா யார் நல்லா பாத்துக்க முடியும் என் கூட வாங்க பார்மசிங்க இருக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க அம்மா நான் போயிட்டு வரேன் பரிச்செல்லாம் நல்லா எழுதணும் சரியா அப்பாவை மனசுல நினைச்சுக்கோ அவர் எப்பவும் உனக்கு துணையா இருப்பாரு நீ அரசாங்க உத்தியோகம் பார்க்கணும்னு உங்க அப்பா ரொம்ப ஆசைப்பட்டாரு உனக்கு தெரியும்ல அதை எப்படியாவது நீ சாதிக்கணும் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க நல்லா இருப்பா நான் போய் சார் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன் அவர் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து ரெண்டு வாரம் ஆச்சு இல்ல நான் கிளம்புறேன் அக்கா சார் இப்ப எப்படி இருக்காரு இங்க பாரு இதுதான் சாரோட கண்டிஷன் உனக்கு இன்னைக்கு பிஎஸ்சி எக்ஸாம் இல்ல சார் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கலாம்னு வந்திருக்கேன் வா நம்ம சார் நமக்கு திருப்பி கிடைப்பாரு நீ கவலைப்படாம போய் எக்ஸாம் எழுதிட்டு வா போயிட்டு வா வாதியாரை பாக்குறதுக்கு நேத்துக்கு நீங்க ஆஸ்பத்திரிக்கு போனீங்களா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்ல அப்படியேதான் இருக்காரு ஏற்கனவே ரெண்டு வாரம் ஆச்சுல்ல இனிமே இப்படிதான் இருப்பாரு டாக்டர் சொல்றாரு இந்த மாதிரி வருஷ கணக்கா இருந்து செத்தவங்களும் இருக்காங்களா டாக்டர் சொன்னாரு பாவம் அவர் எப்படி இருந்தவர் இதுதான் வாழ்க்கை சடசு எடுக்கிற மூச்சை நம்ம விட மறந்துட்டோம்னா நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சு
சிஸ்டர் 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 சரண்யா டாக்டர் நம்மளோட சார் கையசிச்சாரு என்னால நம்பவே முடியல அப்படியா நாங்க கொடுத்த ட்ரீட்மென்ட் நல்ல வேலை செய்யுது சார் இனிமே பெட்ல இருக்க தேவை அப்பப்ப வெளிய கூட்டி போ முன்ன இருந்ததை விட இப்ப கொஞ்சம் இம்ப்ரூவ்மென்ட் ஆயிருக்கு டேய் நீ எங்கடா போயிட்டு வர நான் குறுக்கு வழியில போய் இந்த பக்கம் வந்தேன் அப்படியே இன்னைக்கு ஒரு எக்ஸாம் இருக்கு இந்த பக்கம் போனா பஸ் சீக்கிரமா புடிச்சிடுவேன் மாஸ்டர் பத்தி ஏதாவது தெரிஞ்சதா இப்போதான் அவரை பார்த்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரேன் அங்க அவருக்கு யார் துணையா இருக்காங்க இந்தா இத சாப்பிடு அங்க சரண்யாக்கா இருக்காங்க சார் ரொம்ப நல்லா பாத்துக்கறாங்க அவளுக்கு கடவுள் ஆசீர்வாதம் எப்பவும் இருக்கும் சரிடா அடுத்த வாட்டி போம்போது நானும் உன் கூட வரேன் நானும் அவரை ஒரு வாட்டி பார்க்கணும்டா சார் சார் நம்ம வெளியே போய் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா காத்து வாங்களாமா நம்ம போலாமா சார் வாங்க இன்னும் எவ்வளவு நாள் ஆகும் சார் எந்திரச்சி நடக்கிறதுக்கு அது இப்ப என்னால கரெக்ட்டா சொல்ல முடியாது நீ ஏன் அவசர பற சரண்யா சார்க்கு சரியாகற வரைக்கும் நீ எப்ப கூப்டாலும் ஹெல்ப்க்கு வரேன் நம்ம பேசிட்டே சார வாக்கிங் கூட்டி போலாம் எனக்கு ரவுண்ட்ஸ் போக டைம் ஆயிடுச்சு அது என்ன டாக்டர்னா நீங்க போலாம் சரண்யா நீ என்ன டாக்டர்னு கூப்பிட வேணாம் சார் சார் பாத்து பாத்து மெதுவா சரண்யா நீ கொஞ்சம்
இன்னைக்கு இது போதும், நம்ம திருப்பி நாளைக்கு வரலாம். நீங்க மாத்திரை சாப்பிட டைம் ஆயிடுச்சு. நான் போய் மத்த பேஷண்ட பாத்துட்டு வரேன். ஆ சரி. இப்ப பரவாயில்ல, சீக்கிரம் டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். இதே மாதிரி வீட்லயும் பாத்துக்கிட்டா போதும். நீ என்னமா சொல்ற? நானே இத பத்தி உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். இன்னைக்கே நாங்க போலாமா? அந்த ஃபைல் எடுப்பா, மெடிசன் டீடைல்ஸ். இந்தாங்க சார். இது பெயின் இல்லாம இருக்கிறதுக்கு. ஓ, இத மூச்சு திணறும் போது கொடுக்கணுமா? தூக்கம் வரலன்னா இத கொடுக்கணும். ஒன்னு கொடுத்தா போதும், அதுக்கு அதிகமா கொடுக்க வேண்டாம். சரி. சரண்யா, இந்த மெடிசனை பார்த்து ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ணணும். என்ன சார் சொல்றீங்க? இதுதானா உங்களோட ஆசையை? நான் நிறைவேற்றுறேன் சார். நான் சீக்கிரமா போயிட்டு வரேன். நல்ல பையனா இங்கேயே இருக்கணும். அம்மா, இந்த பேட்டரி ஒண்ணும் புதுசு மாதிரி தெரியலையே. நீ சரியா பாருடா. போஸ்ட் என்னன்னு வந்து பாரு. அம்மா, எனக்கு அட்வைஸ் வந்திருக்கு. உங்களுக்கு இது என்னன்னு தெரியுமா? எனக்கு என்னடா தெரியும்? எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கு. என் பையன் பெரிய ஆளாவா? எல்லாம் சாரோட ஆசீர்வாதம். எனக்கு சாரை பார்க்கணும் போல இருக்கு. இனிமே வாழ போற காலம் சாரு கூட சேர்ந்து வாழலாம். வாமா, சாரை போய் பார்க்கலாம். சாருக்கு இப்ப எப்படி இருக்குக்கா? இன்னைக்கு சாரை டிஸ்சார்ஜ் பண்றாங்க. அதுக்கு முன்னாடி உங்க ரெண்டு பேரும் சார் பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. அப்படியா? நாங்களே சாரை பார்க்க வரலான்னு இருந்தோம். இங்க பாருங்க, எனக்கு வேலை கிடைச்சிருக்கு. பரவாயில்லையே, பெரிய ஆள் ஆயிட்டியே. இத பாருமா, ஆஸ்பத்திரியில இருந்து சாரை
சாரோட வீட்ல தான் இருப்பாரு கூட நானும் இருப்பேன் ஆண்டி நான் ஹாஸ்டல் வரைக்கும் போயிட்டு வரேன் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஹாஸ்பிடலுக்கு போலாம் ஆ சரண்யா நீ திரும்பி எப்ப வருவ இந்த சிச்சுவேஷன்ல சாரை தனியா விட்டு எங்கயுமே வர மாட்டேன் நீ அப்ப போய் என்ன அங்க வந்து பாத்துக்கோ சரி நான் வரேன் வாதியாரோட இன்னொரு ஆளு வாங்க பா போலாம் பாத்தீங்களாயா போங்க போங்க வா மாத்திரை சாப்பிட்ற டைம் வந்துச்சுன்னா சார் இப்படி தான் இருப்பாரு சார் சார் மாத்திரை சாப்பிட்றதுக்கு இல்லை இவங்க எல்லாம் உங்களை பார்க்க வந்திருக்காங்க சார் எந்திரிங்க சார் 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 Oh, my God.